வலது கால எடுத்து வச்சு அதே மாதிரி கல்யாணம் பண்ணி போறீங்க, மறு வீட்டுக்கு போனோட உங்க மாமியா என்ன சொல்லுவாங்க? மருமகளே, என் குழம்பு வைக்க வந்த குழம்பே குடும்பம் நல்லா இருக்கும். பெண்களுடைய வழி எனக்கு தெரியும். அப்படியா? அவங்க வயசுக்கு அதாவது இந்த அடுத்தரும் இப்ப நீங்க நம்ம இந்திரா நகர் இருக்கக்கூடிய பசுவ மாட்டோம். ஒரு பேச்சு தெரியுமா? நான் சபையபுரம் மாரியா தாலுக்கு நேர்ந்துட்ட கோயில் நீங்க பசுவ மாட அமாவாசை நேரத்துல நேரத்துல அதிபகுத்திலிருந்து சினைக்காக கத்திரிங்க. எப்படியா கத்துது? ஆமா என்ன திருப்பி பசு மாடு கத்துது? சீக்கிரமா ஓடி அங்க என்ன என்ன காரணம்? வரையில வேகத்தை தட்டி விட்டு விழுந்துட்டு எப்படி யாரு கொஞ்சம் ஆர்வத்தை கிளப்பிட்டு எப்படி?
ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காது. பெண்ணுக்கு அழகு எது வரைக்கும் வரைக்கும் நாலாவது கோயில் மணி பருவம், அஞ்சாவது பழையதுணி பருவம். இது ஒன்னு வயசு, என்ன வயசு தெரியுமா? ஒரு வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் பத்து வயசு அடுத்து அவன்ல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் வில்லப்ப பருவம். பில்ல இழுத்து விட்டா எப்படி போய் பொதக்கணும் குத்துவோம்? அப்படி இருக்கிற முட்டைச்சோறு கூட ஆக்க கொடுத்துருங்க. 30 வயசுல 45 வயசு வரைக்கும் பொட்டி பாம்பு வருவோம். பாம்பாட்டி பார்த்தா பொட்டிக்குள்ள பாம்பா வச்சிருப்பாரு. ஆனா திறந்த உடனே அவருக்கு நிந்திரிக்குமா? நிந்திரிக்காரு. அவர் லேசா அவர் கையை வச்சு தட்டி விட்டாரு, மண்டே லேசா தூக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு 45 வயசுல லேசா கையை தட்டி கோயில் மணி பருவம். கோயிலுக்குள்ள உள்ள போய் பார்த்தீங்கன்னா 1:30 மணியா கட்டி கிடக்கும். எந்த பிரச்சனை கிடையாது. யாராவது போய் ஆட்சி விட்டா தான் சட்டம் கேட்கும். அந்த மாதிரி உங்களுக்கு 60 வயசுல ஆட்சி சட்டம் 60 வயசுல சாக போற வயசு வரைக்கும் எதுக்குமே ஆக துவச்சு காயப்பட்டாலும் பெரிய புயலே அடிச்சாலும் கொடியில சிவனேன்னு எனக்கு நடந்தது. அந்த மாதிரி காலோட காலம் பேசுது. அந்த மாதிரிலாம் கிடக்கும் சொல்லுவேன். இதுக்கு விளக்கம் கொடுத்த அனந்தகுமார் அவர்களுக்கு எங்களுக்கு சீக்கிரம் சார்பாக நன்றி. இதுல நமக்கு என்ன வயசு தெரியுமா? என்ன வயசியா? நமக்கு முதல் வில்லப்ப அறுத்துச்சு. என்னைக்கு நார்வழிச்சாலையில பொத்துன்னு வண்டியில இருந்து விழுந்தனா அதுல இருந்து இப்ப பழைய திரி பருவம். நீங்க நினைச்சா திருப்பி வில்லப்ப பருவம் என்ன மா தாயே கொஞ்சம் லேசா உடம்பு நல்லா என்ன பண்றேன்? என்ன சொல்ல வர? உங்களுக்கு மாம்பழமா? ஹலோ ஹலோ அப்படியா? மாம்பழக்காரமா பணக்காரமா? இது மாம்பழம் தானமா? சரக்கு முருங்காய் இருக்குதுன்னு பாப்பமா? ஓ சங்கதியை எடுத்து வச்சோ காட்டம்மா. உங்க மாம்பழத்தை
இப்படி வாங்குறனா எப்படி? அடி மாம்பழம் காரமா, மாம்பழம் காரமா, மாம்பழம் காரமா, மாம்பழம் சாம் தற்புதா இருக்குது பப்பமா. ஓ சங்கதியை எடுத்து வச்சோம் அட்டப்பா. Thank you.
ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த மாதிரி பேச போறேன்
தூண்டாமணி விளக்கு தூங்கி விட்டு எரியவற்று முகத்தை பார்க்க போறினால் கணக்கா அந்த எந்திரத்தில் மாமே வந்த எந்திரத்து நிற்கணும் உற்பத்தி மாமனுக்கு தொட்டில செய்திடணும் சொல்லுங்க போகுது பூத்திருந்து பூவிழி நோகுது
மூச்சு ஆசைகள் வேறுபடி இருந்து நான் நினைஞ்ச நிம்மதியாக மணி காத்திருந்து காத்திருந்து கலங்க போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவின் நோவுதடி முக்குழச்சு நான் எடுத்த முத்துச்சி பிணிதானே முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே வச்சதுப்ப காணாமே ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன் நான் வெடிக்கும் மோதனமே தென்றனித்த பத்திரமே தேனும் பூத்தனமே தென் மதுர சீதனமே உள்ளமும் பொண்ணாச்சு கண்ணீரும் வந்தாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி ஆசைகள் வேறுபடி அணிந்து நிம்மதியாகுதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து நாட்டுக்காக பாடுபட்ட தியாகிதானம் அறிவுலகு நாம் அறிவுலகு மேலே யாரம்மா
பேசுகிறார் என்று சொல்லம்மா. தியாகிதானம்மா அறிவு